பால் பாயசமா? ஆமாண்ண. முந்திரி போட்டுருக்க? நெய் ஊத்திருக்கா? ஊத்திருக்கண்ண. யாத்தே, என்ன இவ்வளவு ஆழமா இருக்கு? எவ்வளவு ஆழமா இருந்தா சரி, இன்னைக்கு கண்டிப்பா குதிச்சே ஆகணும். என்ன பிரச்சனை? சல் ரே சல் மாமா கேங்கா லாங்கா போலாம் மாமா மே நம்மை உலகமே பப்ஜியை விட்டு நாங்கள் எங்கேயும் வெளியே போக மாட்டோனே. அதுக்கப்புறம் ஒரு நாள் நானாக தனியாக விளையாடுற சூழ்நிலை வந்துச்சுனேன். அப்போ தான் ஒரு பொண்ணு கூட பப்ஜியில் எனக்கு கமிட் ஆச்சு. எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்க பழக்க வழக்கமே நாளடைவில் காதலாக மாறிடுச்சுனேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வந்துருச்சேன். அந்த பொண்ணு கூட பழகிறது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கவே இல்லைனே. ஆ மச்சி, அவனோட சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். நம்ம ஹரி சரியில்லை, அவன் போக்கே சரியில்லை. ஏடா? ஆமாம், நானும் அவன் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன், என் போக்கே சரியில்லை. ஏடாச்சு? ஆமாம், நம்ம எப்பவுமே கூட பொம்மை கூட வருவியான். ஆமாம், சாட பொம்மை கூட கூட வருவியான். இப்போ உங்களோட செட்டு கூட சரமாட்டிக்கிறியான். ஆமாம், பப்ஜிக்குள்ளே போனால் கூட எனக்கு கிக் அவுட் பண்ணி விடுறியான். அவனை கூப்பிட்டு நம்ம என்ன விசாரிக்கணும், இல்லைனா நம்ம ஹரி நம்ம கூட சேரவே மாட்டேன். சரி, ஃபோன் போட்டு வர சொல்லு. பாத்தியா மச்சான், இன்டர் கூட வச்சிருக்கியான் பாத்தியா, இன்னும் கூட விசாரிச்சான நம்ம. ஹலோ, ஹரி எங்கடா இருக்க? வம்சம் வீட்டுக்கு வரியா, மேலே வரியா?
சும்மாதான்டா பேசணும் வா. வாடா என்னடா வேலை இருக்கு, வாடா மேலே வாடா. வரேன்றியா. ஐயோ, இவங்கிட்ட பேசி பழகி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன செய்ய காத்திருக்கேன் ஏதோ. ஹாய்டா. ஏ எந்திரா. ஹாய்டா, பிறா இருக்கீங்க, எதுக்குடா கூப்பிட்டீங்க? அம்மா, நீ அவரோட எங்களோட சிட்டிசன் மாட்டீங்களா? ஏய், உங்கள் கூட தானடா இருக்கேன். ஆ, பப்ஜிக்குள்ளே வந்தாலும் ஏன் கிக் அவுட் பண்ணிவிட்றேன்? ஏய், அப்படிலாம் இல்லைடா, உங்கள் கூட தானே பப்ஜி விளாடுவேன். நீ யார் கூட விளாட்ற, அதனால தான் எனக்கு கிக் அவுட் பண்ணிவிட்றேன். இல்லைடா, நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட விளாடுறாம்ல. பிள்ளை இல்லையே, யார் சொன்னா? இல்ல, நீ ஏதோ பொண்ணு கூட விளாடுற சொல்லு. நான் தெரிஞ்சு போச்சுல, அவங்க வேலையை பாருங்க. இல்லடா. ஐயோ, ஐயோ அம்மா, வலிக்குதே, விடுங்கடா, வலிக்குதே. ஐயோ, ஜிகிரி தோஸ்து, ஜிகிரி தோஸ்து, கனவா சேர்த்து சுமக்கும் தோஸ்து, ஜிகிரி தோஸ்து, ஜிகிரி தோஸ்து, கனவா சேர்த்து சுமக்கும் தோஸ்து. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசம்.